ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிக்கு சமையல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இந்த விளாக் பார்க்க வந்த எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கமுங்க. எல்லாருக்கும் வணக்கம், மேடையில் விட்டுருக்கும் வணக்கம், போட்டாகிறப்பருக்கும் வணக்கம். என் வந்திருக்க எல்லாருக்குன்னா நீ எல்லாரும் தான் போட்டாகிறப்பரு தனித்தனியாக சொல்ற சொல்லக்கூடாது. யாரை விட்டு போயிடலாம், ஏன் என்ன விட்டு போச்சுன்னு சொல்லுவாங்கிறது எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிக்கு சமையல நம்ம சமையல் பத்தி பார்க்க போறது இல்ல, ஒரு தேசிய பிரச்சனை பத்தி பார்க்க போறோம். ஒன் தாலி லைஃப் டோட்டல் காலி. புரியற மாதிரி சொல்லு. புரியற மாதிரி சொல்லணுமா? சொல்றேன், கேட்டுக்கோங்க. நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு தேசிய பிரச்சனை பத்தி தான் பேச போறோம். தேசிய பிரச்சனை விடுங்க, பிரச்சனாலே என்ன, பொண்டாட்டி தானே. அந்த பொண்டாட்டிட்டு இருந்து எப்படி தப்பிக்கலாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த அஞ்சு விதிகளை ஃபாலோ பண்ணா பொண்டாட்டி கூட சந்தோஷமா வாழலாம். ஃபர்ஸ்ட் ரூல், அப்ரிசியேஷன். பொண்டாட்டி என்ன பண்ணாலும் நீங்க பாராட்டிக்கிட்டே இருக்கணும். நீங்க பாராட்டினா பெரிய விஷயத்துக்கு தான் பாராட்டணும் இல்லைங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வைஃபா பாராட்டலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டீ, காஃபி, டிஃபன், லன்ச், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே நீங்க வைஃபை பாராட்டலாம். அப்படி நீங்க பாராட்ட பாராட்ட உங்களுக்கு சண்டைகள் குறைவாகும், சந்தோஷம் நிறைவா இருக்கும். பாப்பா, நீ டீ சூப்பரா இருக்கு. தண்டம், அது டீ இல்ல காஃபி. பாப்பா, நீ கார குழம்பு சூப்பர். அட பக்கி, அது கார குழம்பே இல்ல, ரசம். அது நல்லா சாப்பிட்ட. பாத்தீங்களாங்க, இந்த மாதிரி நீங்களும் அப்ரிசியேஷன் பண்றேன்னு சொல்லி மாட்டிக்கிடாதீங்க. பொண்டாட்டி அப்ரிசியேஷன் பண்றங்கிறது சாதாரண மேட்டர் இல்லைங்க, அது ஒரு ராஜதந்திரம். கரெக்டா பண்ணலன்னா நமக்கு ரிவர்ஸ் ஆயிடும். திரும்ப பாப்பா, இன்னைக்கு ஈவினிங் டீ போறியா காஃபி போறியா? நேத்து தானே டீ போட்டோம், இன்னைக்கு காஃபி போடலாம். காஃபியா? ஓகே ஓகே. பாப்பா, இன்னைக்கு லஞ்ச் என்னது? இன்னைக்கு ஓவர் ஒர்க்கா இருக்கு, சோ ரசம் மட்டும் தான். ஓ, ரசமா? ஓகே ஓகே. வாவ், காஃபி சூப்பர். காஃபினா இது காஃபி? அடடே, பேஷ் பேஷ், பிரமாதம். வாவ் அடிக்கடி ஒய்ஃப்க்கு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிட்டே இருக்கணும். உங்க லைஃப்ல உங்க ஒய்ஃப்க்கு கரெக்டா டைம் ஒதுக்கிடுங்க, இல்லனா அதுவே சண்டைக்கு டைம் ஒதுக்குற மாதிரி மாறிடும். உங்க ஒய்ஃப் கிட்ட தேவையில்லாம போய் நீங்களே வாய் கொடுத்து மாட்டிக்க கூடாது. அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்களோ அதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். தேர்ட் ரூல், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். கல்யாண ஆன புதுசுல எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ஜில்லுன்னு ஒரு காதல் படத்துல வர சூர்யா ஜோதிகா மாதிரி தான் வாழணும்னு ஆசைப்பட்டு கல்யாண லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவைய மகாராணி, அவையன் தேவதை, அவையன் உசுறு, அவையன் கொலசாமி. ஆனா 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் மைனா படத்துல வர போலீஸ்காரன் சூசன் மாதிரி கதை மாறிடும். வீட்டுக்குள்ளது இந்த மாதிரி வேலையெல்லாம் ஹஸ்பண்ட் சரியா செஞ்சிட்டீங்கன்னா முதல் பிரச்சனையே இருக்காது. உங்க ஒய்ஃப் உங்களுக்கு தோசை சுட்டு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு கையை கழுவிட்டு அப்படியே போயிடக்கூடாது. அவங்கள உட்கார வச்சு நீங்க திருப்பி தோசை சுட்டு கொடுத்து பாருங்க, உங்க ஒய்ஃப் நல்ல திருப்தியா சாப்பிட்டு நமக்கு பாராட்டும் கிடைக்கும். நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். ப்ராமிஸ், உங்க ஒய்ஃப் உங்களை வெளியே கூட்டிட்டு போக சொன்னாலோ ஷாப்பிங் கூட்டிட்டு போக சொன்னாலோ முதல்ல நோ சொல்லாம எஸ் சொல்லிடுங்க. அவங்க கண்டிப்பாக வெளியே கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி அடம் பிடிச்சாங்கன்னா நீங்கள் நேராக பீச்சுக்கோ இல்லை க்ரௌட் அதிகமாக இருக்கிற இடத்துக்கோ கூட்டிகிட்டு போயிடுங்க. பீச்சில் நடந்து நடந்து கால் வலிச்சிடும், க்ரௌட் அதிகமாக இடத்துல சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுவாங்க. உங்களுக்கு பசங்க இருந்தால் சொல்லவே வேண்டாம், மீதி வேலையை அவங்க பார்த்துப்பாங்க.
நெக்ஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஐயா வேலை செய்யணும் குமாரே, களத்துல இறங்கி கலக்கு. உங்ககிட்ட உங்க ஒய்ஃப் கோல்டு கேட்டாங்கன்னு வைங்க, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரிக் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணுங்க. பா இந்த 2022 எனக்கு நெக்லஸ் எடுத்து கொடு பாப்பா. நெக்லஸ் தானே இந்த 2022 உனக்கு நெக்லஸ் வர ஆரம்பிக்கும் போது. பாப்பா நெக்லஸ் கேட்டான்ல, என்னாச்சு? நெக்லஸ் பொங்கல் வருது இல்ல, பொங்கல் முடிஞ்சா நெக்லஸ். பாப்பா நெக்லஸ் கேட்டான்ல. பாப்பா நெக்லஸ் மார்ச் 2 கொஞ்சம் டைட்டா இருக்கு, அடுத்த மாசம் எடுத்துருவேன். பாப்பா நெக்லஸ் கேட்டேன்ல. நீ நெக்லஸ் கேட்டில, இந்த மாசம் தச்சுக்குட்டிக்கு பிறந்தநாள் வருது, நம்ம பர்த்டே கழிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு நெக்லஸ் தான். பாப்பா இந்த வாட்டியாவது நெக்லஸ் வாங்கி கொடு பாப்பா, எத்தனை மாசம் தான் கேக்குறது. பாப்பா பரவாயில்ல, இப்போ வாங்கல, இந்த மாசம் பர்த்டே தான் வருது, போனா போதும் என் பர்த்டே எதுக்கு கொண்டாடுவானா. சரிப்போ பர்த்டே தான் இருக்குல்ல, அடுத்து பாத்துக்கலாம், அதுக்கு வேற செலவு இருக்கு. என்ன எஸ், நெக்லஸ் வாங்கிட்ட நெக்லஸ் வாங்கிட்ட, நானே எவ்வளவு தடவை சொல்றது, வாங்கி தர முடியுமோ முடியாது. இப்படியே சொல்லிக்கிட்டே இரு, எங்க போற நீனே? உனக்கு 2023 நெக்லஸ் ஓட தான் பாப்பா ஸ்டார்ட் ஆகுது, எழுதி வச்சுக்கோ. வந்தா சுட்டா போனா திருப்பிட்டு. இப்படி தான் 22 லே எழுதி வச்சேன். 23 கண்டிப்பா நெக்லஸ். வந்தா சுட்டா போனா திருப்பிட்டு, வந்தா சுட்டா போனா திருப்பிட்டு, இன்னைக்கு வருவா. வா திருப்பிட்டு. முடியல தலைவரே. And then fifth, இது ரொம்ப முக்கியமானது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒய்ஃப் கிட்ட மட்டும் சரிமா சாரிமா அப்படி சொல்லிட்டு போனீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து சூப்பராக இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டேயில் எப்போதுமே ஒய்ஃப் வேணால் சண்டேயை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் முடிக்கிறது ஹஸ்பண்ட் தான் முடிக்கணும். ஏன்னா நமக்கு சோறு தான் முக்கியம். சிபிஐ கேட்குற கேள்வி கூட பதில் சொல்லிடுறாங்க, ஆனால் அந்த பொண்டாட்டி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லவே முடியாது. நீங்கள் நைட்டு உங்கள் ஃப்ரெண்டு கூட பார்ட்டிக்கு போனாலோ இல்லை உங்கள் பழைய கேர்ள் ஃப்ரெண்டோ மச்சினிச்சிக்கோ மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாலோ உடனே அந்த தடயத்தெல்லாம் அழிச்சிடணும். ஏன்னா ஹஸ்பண்டான நம்மளாம் நம்மளை புத்திசாலி நினச்சி வாழ்ந்துட்டுருக்கோம், ஆனால் பிறவியிலேயே ஒரிஜினல் புத்திசாலிங்க பொண்டாட்டி தாங்க. ஒருவேளை சொதப்பிட்டா ஒர்க் அவுட் ஆகாட்டி கூச்சமே படாமல் பின்வாங்கிடணும், வீரம் அறவே கூடாது. மன்னிக்க தெரிஞ்சவன் தான் மனுஷன், ஆனால் மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் வீரன். நான் வீரன், நீ மனுஷனா? ஐ கம்ப்ளீட். இந்த 5 ரூல்ஸ் எல்லாம் பொருந்து, இதுக்கு மேல கத்துக்கிறது வேற ஒண்ணும் இல்லை. பாஸ் அவ்வளவுதாங்க, நம்ம வீடியோ பார்த்து பொண்டாட்டி எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஈஸியா கத்துக்கோங்க, ஈஸியா பொண்டாட்டி விட சமஜாரியா வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிக்கு சமையலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. யுவர் லவ் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உச்சா போயிட்டா, அது கூட தெரியாம போன்ல என்னடா பண்ணிட்டு இருக்க? எல்லாம் ஓகே சார். ஆனா இந்த பொண்டாட்டியை எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியல சார். அந்த டெக்னிக் இஸ்ரோ சயின்டிஸ்டுகளுக்கே தெரியாதுப்பா. அடுத்த ப்ராஜெக்ட் எப்போ பாஸ்? டேய் பல்ல உடைச்சிடும் போடா.